Hello friends, welcome to Suvai Thedi. இனிக்கு நம்ம சேனல்ல கேரளா ஹல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1/2 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. இது கூட 3 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இதுக்கு எனக்கு 2 தேங்காய் தேவைப்பட்டுச்சு. இப்ப நான் சேர்த்துக்கிட்ட பால் வந்து 2வது 3வது பால் தான் சேர்த்திருக்கேன். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுல 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கணும். அரிசி மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு கட்டியும் இருக்க கூடாது. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஹெவி பாட்டம் பேன் எடுத்துக்கோங்க. இதுல நம்ம கரைச்சு வச்ச தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் லோ ஃபிளேம்ல வச்சு விடாம ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி திக்காக ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜ்ல நான் எடுத்து வச்சிருந்த 1/2 கப் முதல் தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்ப இத நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ் வந்து லோ ஃபிளேம்லயே தான் இருக்கணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 35 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நான் மொத்தமாவே 3 டேபிள் ஸ்பூன் நெய் தான் சேர்க்க போறேன். இந்த மாதிரி நல்லா திக்காக ஆரம்பிச்சதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி சேர்த்துக்கலாம். இதுல முக்கியமான விஷயம், லோ ஃபிளேம்ல கைவிடாம கிண்டணும். ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஆட் பண்ண நெய் வந்து செப்பரேட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா நல்ல நெய் செப்பரேட் ஆயிடுச்சு, நல்லா திக் ஆயிடுச்சு. இப்போ இத ஏதாச்சும் ஒரு பவுல்ல டிரான்ஸ்பர் பண்ணிடுங்க.
அப்போ இதை ஒரு மணி நேரம் ரூம் டெம்பரேச்சர்லயே வச்சிருங்க. இப்போ ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்மளோட ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அருமையான கேரள ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.